ஸோ கைஸ் இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா அஸ்வின்ஸ் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகேவா. ஸோ ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ள வந்து போயிடலாம். அஸ்வின்ஸ் படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா நான் ரீசெண்டாக பார்த்த ஒரு நல்ல ஹாரர் ஃபிலிம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இதை வந்து நான் நெட்ஃப்ளிக்ஸில் தான் பார்த்தேன். சிங்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்தது இல்லையா, ஆகால அந்த படம் வந்ததுக்கப்புறம் தான் இந்த படம் பார்த்தேன். மேபி அந்த படத்தை பார்த்தது இந்த படத்தை பார்த்ததுனாலே என்னன்னு தெரியல, பட் இந்த படம் வந்து கம்பேரிட்டிவ்லி நல்லா இருக்குது, ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டோரி இருக்குது. அண்ட் நெட்ஃப்ளிக்ஸில் பார்த்தேன் ஓகே, இந்த படத்தை நெட்ஃப்ளிக்ஸில் பார்க்கறதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில அட்வான்டேஜும் இருக்கு, டிஸ்அட்வான்டேஜும் இருக்கு. அட்வான்டேஜ் அப்படின்றது என்னன்றது பார்த்தீங்கன்னா, இந்த படத்தை நான் வந்து நெட்ஃப்ளிக்ஸில் பார்க்கும்போது ஒரு சில விஷயத்தை ஸ்கிப் பண்ண முடிஞ்சுது. கொஞ்சம் ட்ராகியாக இருந்திருக்கும்ல அந்த பாட்டெல்லாம் வந்து என்னால் ஸ்கிப் பண்ண முடிஞ்சுது, அது ஒரு அட்வான்டேஜ். டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்றது என்னன்னா, ஃபஸ்ட்டு ஒரு 10 நிமிஷம் வரும், அந்த ஃபஸ்ட்டு 10 நிமிஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாரர் சீன்ஸ். நம்ம அந்த ஒரு 10 நிமிஷத்தில் வந்து தியேட்டரில் பார்த்துருந்தா எப்படி இருந்திருக்கும் அப்படின்றது தான் ஒரு பெரிய கேள்விக்குறி. மேபி நெட்ஃப்ளிக்ஸில் பார்த்ததுனால எனக்கு ரொம்ப பெருசாலாம் தெரியல, பட் ஆனால் நெட்ஃப்ளிக்ஸில் பார்த்துருந்ததே ஓகேவா இருந்தது, பட் தியேட்டரில் பார்த்தா அதோட ஃபீல் வேறு மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ அதுதான் வந்து எனக்கு ஒரு டிஸ்அட்வான்டேஜாக இருந்தது. அண்ட் இன்னொரு விஷயம், அந்த 10 நிமிஷம் சொன்னாலே அதுக்கு முன்னாடியே ஒரு சின்ன ஸ்டோரி ஒன்று இருக்கும் ஓகேவா, ஒரு சின்ன அனிமேட்டட் ஸ்டோரி அப்படின்னு சொல்லலாம். அந்த ஸ்டோரி ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த சீன்ஸ்லாம் பார்க்காம நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டீங்க அப்படின்னா கதையே உங்களுக்கு புரியாது. ஸோ அதை பாருங்க. அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்க்கும்போது ஆக்டிங் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு. அண்ட் இன்னும் நிறைய விஷயத்த வந்து உள்ள கொண்டு வந்திருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா ரொம்ப வந்து ஒரு கேமரா எடுத்துட்டு போறாங்க, அங்கங்கே வந்து ஓடும்போது வந்து பார்த்தீங்கன்னா கேமராவோட ஷேக் அதெல்லாம் இருந்தது. தாண்டி வந்து கதை புரிஞ்சுது, இன்னும் கொஞ்சம் ஏதாச்சும் லைட்டாக எலிமெண்ட்ஸ் ஆட் பண்ணியிருக்கலாமே அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கு. அண்ட் மேஜர் டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா, அதில் டெவில் அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் ஹாஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து காமிப்பாங்க, அது வேற யாரும் இல்லை, ஹீரோவை தான் காமிப்பாரு. ஸ்பாயிலர் பண்ணிட்டேன்னா மன்னிச்சுக்கோங்க, பட் ஹீரோவை தான் காமிப்பாங்க ஓகேவா. ஒரு இன்னொரு ஒரு டெவிலாக வந்து காமிப்பாங்க. அந்த டெவிலை வந்து டெவில் மாதிரி காமிச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும், பட் அது டெவில் மாதிரி தெரியல, அது மட்டும்தான் கொஞ்சம் லைட்டாக நான் வந்து என்னடா இப்படி வந்து வெஸ்டிங்களே அப்படின்னு ஃபீல் பண்ணேன். டெவில் அப்படின்றது ஒரு எக்ஸ்ட்ரீமாக வந்து நம்மளால் வந்து பயப்படுற மாதிரி இருக்கணும்ல டெவில்னா, பட் இதை பார்க்கும்போது ஹீரோவே நம்ம இன்னொரு சைடில் பார்க்கும்போது நமக்கு பயம் இருக்காது. ஸோ அதுதான் வந்து ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜாக இருக்குது, இல்லை இல்லை பெரிய டிஸ்அட்வான்டேஜாகவே இருக்குது. மற்றபடி வந்து படம் ஓகே தான், கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே ட்ராகியாக இருக்கும். நீங்கள் நெட்ஃப்ளிக்ஸில் பார்க்குற மாதிரி இருந்தால் நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம் ஓகேவா. இந்த படத்துக்கு என்னோடய ரேட்டிங் 3.